இந்த பதிவு சூர்யாக்காக சூரிய நேத்து நீங்க ஒரு லைவ் போட்டுட்டு இருந்த அப்ப லைவ் போட்டுட்டு இருக்கும் போது உன்னோட பையனை கூட்டிட்டு வர்றதுக்கு முன்னாடி என் பையன் லைவுக்கு வர்றான் அதனால யாருமே பேட் கமெண்ட் போடாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்த சோ லைவ்ல வந்து அவன் பேசிட்டு இருக்கும் போது ஒரு சில பேட் கமெண்ட் போடும்போது வெறும் பேட் கமெண்ட் மட்டும் தான் போடும்போது உனக்கு அவ்வளவு ஒரு கோவம் வந்தது என் பையன் இருக்கா அவன் முன்னாடி ரொம்ப கெட்ட வார்த்தை பேசாதீங்கன்னு சொல்லிட்டு உனக்கு ஹாஷ் ஆஃப்ல ஒரு கோவம் வந்தது அதுக்கு காரணம் என்னன்னு சொல்லி பாக்கலாம் ஏன்னா தான் பையன் முன்னாடி இவ்வளவு அசிங்கமான வார்த்தைகள்லாம் வந்ததுன்னா அவன் என்ன நினைப்பான் அப்படின்றது மட்டும்தான் உனக்கு இருந்தது இந்த வார்த்தை நம்ம பிள்ளைங்க முன்னாடி பேசலாமா அப்படின்னு இருக்கும்போது நீ ஒரு கொஞ்சம் கூட ஒரு மனசாட்சி இல்லாம எல்லாரையுமே ரொம்ப கேவலமா கீர்த்தனமா ஆபாசமா பேசிட்டு இருந்தியே இது மட்டும் சரியா சொல்லி பாக்கலாம் ஏன்னா சூர்யா ரவுடி பேபி சூர்யா அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே கவர்ச்சியா ட்ரெஸ் போடுவா ஆபாசமா ரொம்ப ரொம்ப காது கொடுத்து கேட்க முடியாத அளவுக்கு ஆபாசமா பேசுவா அப்படின்னா எல்லாத்துலயும் இருக்கும் இப்ப கூட சமீபத்துல கூட உன்னை பத்தி உண்மையோ பொய்யோ நிறைய ஒரு சர்ச்சை வந்தது அப்படி இருக்கிற உனக்கே தான் பையன் முன்னாடி நம்மளை இவ்வளவு வார்த்தை பேசுறாங்கன்னு அவ்வளவு கோவம் வருது எங்க இந்த யூடியூப்ல எவ்வளவு குழந்தைங்க பாப்பாங்க எவ்வளவு அம்மா அப்பா பாப்பாங்க எவ்வளவு அக்கா தங்கச்சிங்க பாப்பாங்க அண்ணன் தம்பி பாப்பாங்கன்ற ஒரு எந்த ஒரு ஒரு மன குத்தலும் இல்லாம அவ்வளவு ஒரு மோசமா அசிங்கமா பேசிக்கிட்டு இருக்கும் போது உனக்கு தெரியலையா சூர்யா சொல்லு தனக்கு வரும்போதுதான் தெரியுமா அந்த வழி நீ பேசுறதுக்கு முன்னாடி நீ போட்ட வீடியோ எல்லாத்தையும் பார்த்தேனா அப்ப தெரியும் நீ எவ்வளவு தப்பு பண்ணிருக்க அப்படின்றது இன்னைக்கு நீ திரும்பிட்ட நான் எதுவும் ஆபாசமா பேச மாட்டேன் அப்படின்னு நீ சொல்லிட்டு இருக்க ஓகே அதுக்காக இப்ப கீழே கமெண்ட் போடுறவங்க எல்லாருமே உனக்கு அக்கா தங்கச்சி இல்ல அம்மா அப்பா இல்ல அப்படின்னு சொல்லி நீ கேக்குறியே உன்ன நான் கேக்குறேன் கீழே கமெண்ட் போட்டிருக்க எல்லாருக்குமே அக்கா தங்கச்சி அம்மா அப்பா எல்லாருமே இருக்கிறாங்க ஏன்னா அவங்க எல்லாருமே ஒரு பெண் அப்படின்றத இப்படிதான் இருக்கணும்ன்ற கோட்பாட்டோட வளர்ந்தவங்களதான் இருப்பாங்க அதனாலதான் நீ இந்த மாதிரி பண்றது அவங்களுக்கு பொறுக்க முடியாமதான் பேட் கமெண்ட் கொடுக்குறாங்க இந்த கமெண்ட் பார்த்தாது நீ திருந்துடு அப்படின்னு சொல்றதுக்காக மட்டுமா தவிர அவங்கள அக்கா தங்கச்சி கூட பிறக்காதவங்கள இல்லன்ற கதையே கிடையாது ஏன்னா இந்த அதெல்லாம் அவங்க நல்லா இதெல்லாம் ஜீரணிச்சுக்கவே முடியல ஒரு சோசியல் மீடியால இந்த மாதிரி ஒரு பொண்ணு பண்றாளேன்ற ஒரு கோபம் மட்டும்தான் அவங்களுக்கு இருக்குது தயவு செய்து நீ இப்போ திருந்தி இருக்க சரி ஓகே அதுவே அத வந்து நாங்க வந்து அப்ரிசியேட் பண்ணிட்டு இருக்கோம் சோ இனிமே இந்த மாதிரி வேணா வீடியோ போடாத தயவு செய்து இனிமே பேட் கமெண்ட் போடுறவங்க கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க ஏன்னா அவ திரும்பிட்டே நாங்க திரும்பிடவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கதான் நம்ம பாக்கணும் சோ வாய்ப்பு கொடுத்துதான் பாக்கலாமே மாற்றம் ஒன்றுதான் மாறாதது இன்னொன்னு என்னன்னு நான் சொல்றேன்னா நீங்க இந்த மாதிரியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நான் மாறுறதுக்கு ஒரு நிமிஷம் ஆகாதுன்னு நீ இன்னொன்னு சொல்லியிருக்க நீ மாறுறது மாறாம இருக்கிறது அது உன்னோட வாழ்க்கை சம்பந்தப்பட்டது ஓகேவா எங்களுக்கு ஒண்ணுமே இல்ல நீ மாறினேனா ஓகே நாலு நாள் பேக் கமெண்ட் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் ஓகே இல்ல திருந்திடா சரி அப்படியே விட்டுதான் போயிடுவாங்க நீ மாறுறது எங்களுக்காக கிடையவே கிடையாது அதை ஞாபகம் வச்சுக்கோ நீ மாறுறது எங்களுக்காக கிடையாது உன்னோட ஃபியூச்சருக்காக உன்னோட குழந்தைங்களுக்காக மட்டும்தான் ஒரு நல்ல அம்மாவா இருக்கணும் ஒரு நல்ல சொசைட்டில ஒரு நல்ல பொண்ணா இருக்கணும்ன்ற காரணத்துக்காக மட்டும்தான் நீ மாறி இருக்க தவிர எங்களுக்காக நீ மாறுறதுனால எங்களுக்கு ஏதாவது கிடைக்க போதா ஒண்ணுமே இல்ல சோ வந்து நீ இப்படியே இருக்கிறது உனக்கு நல்லது அப்படின்றதான் நான் சொல்றேன் உன் குழந்தைங்க முன்னாடி பேசுறது தப்புன்னு நீ நினைச்சுதான் நீ அடுத்த குழந்தைங்க முன்னாடி இவ்வளவு ஆபாசமா பேசியிருக்கணும் அதுவும் தப்பு தானே இனிமே இந்த மாதிரி எல்லாம் பண்ணாத முடிஞ்ச அளவுக்கு கொஞ்ச நாளுக்கு குழந்தைங்களை வந்து லைவ்ல வர சொல்லி நீ ரீட் பண்ணுங்க அப்படின்றா சொல்லாத தயவு செய்து ஓகேவா ரொம்ப நன்றி